கழக தலைவர் எங்கள் முதல்வர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று கொரோனா நோயிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற பிறகு குறிப்பாக சென்னையில் மழை காலங்களிலே மழை நீரை அகற்றுகிற பணியிலே தீவிரம் காட்டி இன்று சென்னையிலே மழை பெய்தால் எங்குமே நீர் தேங்காத அளவிற்கு சிறப்பான பணியினை செய்து கொண்டிருக்கிறோம். அது தொடர்ச்சியாக பார்த்தீர்களென்றால் எங்கள் அமைச்சர் அருமையான திரு பி கே சேகர் பாபு அவர்கள் அவரது தொகுதியில் இன்று துறைமுகம் தொகுதியிலே மண்டலம் 5 4 வார்டு அது வார்டு 59 சத்தியவாணி முத்து நகர் சுமார் 2,77,00,000 வார்டு 60 அங்கப்பன் நாயக்கன் தெருவில் சுமார் 24.5 லட்சத்திலும் அதேபோல் வார்டு 56 வெங்கடேசையன் தெருவில் 35 லட்சத்திலும் வார்டு 54 அம்மன் கோயிலில் 20 லட்சம் சரவன் தெருவில் 6 லட்சம் உட்வர் பகுதியில் 9 லட்சம் என்று இன்று மட்டும் சுமார் 3,82,00,000 திட்டங்களை இன்று நாங்கள் துவக்கியிருக்கிறோம். அனைத்துமே மழைக்கால் கால்வாய்கள் இந்த பணிகளை விரைந்து முடித்து வரவிருக்கின்ற மழை காலத்திலே இந்த பகுதியிலே தண்ணீர் தேங்காத அளவிற்கு சிறப்பான முயற்சியை தமிழக முதல்வர் அவர்கள் ஆலோசனை ஏற்ப நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதே போல் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக சட்டமன்றத்திலே எங்கள் அமைச்சர் அவர்கள் சேகர்பாபு அவர்கள் ஒரு முக்கியமான பிரச்சனை வட சென்னையை ஆட்டுகின்ற பிரச்சனை யானை கவுனி மேம்பாலம் அது ரயில்வே துறையிலே அவர் போராடினார். பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் முறையிலே நானும் நாடாளுமன்றத்திலும் அதே போல் ரயில்வே துறை அமைச்சரிடமும் ஏன் இங்கே தெற்கு தென்னக ரயில்வே துறையிலும் நாங்கள் இருவரும் சென்று நேராக பார்த்து பல முறை இந்த யானை கவுனி மேம்பாலத்தை செருகல் அது சரி செய்தால்தான் இங்கே வடசென்னையிலே போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 முறை அமைச்சர் அவர்களும் நானும் குறிப்பாக அதே போல் அமைச்சர் நேருவன் அவர்களும் எல்லாம் சென்று அங்கே நேரடியாக பார்வையிட்டு குறிப்பாக பார்த்தீர்கள் மூன்று மாதங்கள் முன்பு நாங்கள் பார்வையிட்ட போது செப்டம்பர் மாதத்திலே முடியும் என்றார்கள். ஆனால் பணி உண்டாது. இந்த பணியை நாங்கள் ஆய்வு செய்யப் போகிறோம். ஏனென்றால் அந்த யானைக்கவுனி மேம்பாலம் பணி முடிந்தால் வடசென்னைக்கு பெரிய ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நேரத்திலே திரு மாண்புமிகு அமைச்சர் திரு பி கே சேகர் பாபு அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் முறையிலும் நாங்கள் தொடர்ந்து அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். சார், நாட்டில் நேற்று ராமநாதபுரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமைச்சர் என்ன பேசியிருந்தாங்க, நாட்டிலேயே ஊழல் மிகுந்த ஆட்சி வந்து திமுக ஆட்சி தான், தமிழ்நாட்டில் நடந்துட்டு திமுக ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டாங்க. அதாவது ஒருவரை பற்றி குறை கூறும் முன்னாலே ஒரு முதுகை கொஞ்சம் திருப்பி பார் பின்னாரு என்று கலைஞர் அவர்கள் ஒரு வசனம் சொல்லியிருப்பார். மனிதாபிமானம் இல்லாத ஒரு கட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி. குறிப்பாக மனிதாபிமானம் இல்லாதவர்கள் யார் என்றால் அது திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும். நீங்கள் எல்லாம் பார்த்துருக்க 3 மாதங்கள் ஆகியிருந்தேன் கடந்துவிட்டன. மணிப்பூரிலே அங்கே நடக்கின்ற கலவரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காத அங்கிருக்கின்ற பாஜக முதல்வரை பற்றி இதுவரைக்கும் ஒரு கருத்தும் கூறாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீர்கள் அந்த இனக்கலவரத்திலே பார்த்தீர்கள் 2 பெண்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ, அதாவது இந்தியாவில் பெண்களை நாம் கடவுளாக இருக்கின்ற கட்டத்திலே பெண்களை அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவர்களை நிர்வாணமாக சாலையிலே நடக்க வைத்த இதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒன்று பார்த்தீங்கன்னா நான் பத்திரிகைகளை பார்த்தேன், பிரதமர் அவர்கள் அந்த குறிப்பிட்ட இது நிகழ்வுக்காக அந்த நிகழ்வை பதிவு செய்த தொலைபேசியை யார் இது உடையது என்பதற்காக சிபிஐக்கு நடத்தப்படுகிறார். அதாவது நிகழ்வு தவறு என்று சொல்லவில்லை, நிகழ்வை புகைப்படம் எடுத்த தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்காக இன்று சிபிஐ பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அந்த புகைப்படம் அந்த வீடியோ வைரலாகி குறிப்பாக பாராளுமன்ற தொடக்கத்தில் சந்திக்கு காரணமாக ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குமோ என்று அச்சு பண்ணுறேன். நான் கேட்கிறேன், எதை விட்டு இதை தீர்கள்? ஒரு கலவரம் நடக்கிறது, பெண்கள் மாணவர்கள் அங்கப்படுத்துகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டால் கார்கில் போராளியோட மனைவி கார்கில் போர் பயந்த ஒரு மனைவியை கற்பழித்திருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அந்த அரசு இவ்வாறு சொல்வதற்கு தகுதியற்றவர் திரு அமித்ஷா. முதலில் உங்கள் ஆட்சி நடக்கின்ற மணிப்பூரை சரி செய்யுங்கள். அது மட்டும் இல்லை, என்று பார்த்தீங்கன்றால் இந்தியாவிலே உங்கள் கடந்த 9 ஆண்டு காலத்தில் என்னத்தை சாதித்தீர்கள்? பெட்ரோல் விலை எங்கே? அது மட்டுமா, இது தக்காளிக்குள் உங்களால் தான் விலை ஏறிக்கிறது.
அனைத்து விலையை கேஸ் இலவசமாக தரேன்றீங்களே, நீ கேஸ் விலை என்னாச்சு? கேஸ் விலை 1200 ரூபாய்க்கு வந்து விட்டது. விலைவாசி உயருக்கு காரணமான பாரதிய ஜனதா அரசு தன் குறைகளை மறைப்பதற்கு திசை திருப்பதற்கு அவருக்கு ஏன் கோபம்? ஏனென்றால் இன்று தலைவர் தளபதி தலைமையிலே ஒரு பெரிய கூட்டணி, இந்தியா என்ற கூட்டணி உருவாகி இருக்கிறது. அடுத்த பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய தலைவராக திரு எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் உருவாகிறார். அதை கண்டு அதை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே இருக்கிறார்கள். முதல் உங்கள் வீட்டை சரி செய்யுங்கள். காங்கிரஸ் உடன் திமுக ஆட்சி அமைக்கும் போது மத்தியில் என்னென்ன திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்கிறத வந்து பட்டியலிட தயாரான்னு கேட்குறாங்க. பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு பண்ண திட்டங்களை வந்து வெளியிடுறதுக்கு தயாராக இருக்குங்கிற மாதிரி அமித்ஷா பேசியிருந்தாரு. முதல்ல தமிழ்நாட்டுக்கு இதுவரை 9 ஆண்டுகளிலே பாரதிய ஜனதா அரசு, மோடி தலைமையிலான அரசு என்ன செய்திருக்கிறது, என்ன கீழ்த்தி இருக்கிறது? இதுவரைக்கும் எய்ம்ஸ் காலேஜ் கொண்டு வரேன்றாங்களே மதுரையில், ஒரு செங்கல் இருந்து அதையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லை, இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் வெறுமனே வந்து வெறும் வெறுவாயிலே செய்கிறார்கள். முதலில் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள் என்ற பட்டியலிடுங்கள். இனி செய்ய புகழ் அடுத்தபடியாக வருகின்ற காலத்தில் பார்த்தீங்கன்றால் ஒவ்வொரு மாதமும் இந்தியா கூட்டணி வருத்தது மும்பையில் கூட போகிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்தில் எந்த காலகட்டத்திலே தமிழ் இந்தியாவுக்கு தேவையான திட்டங்களை கண்டிப்பாக அறிவிப்போம். இப்போது யார் தேர்தல் நேரத்தில் தான் அறிவிப்பாங்க.